வருக்கும் வணக்கம் இது நேர்மையின் பயணம் குவைத்தி நடைபெறுகின்ற முக்கிய okay, நிகழ்வுகள் மற்றும் செய்திகளுக்காக என்பிஎஸ் பி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மிக முக்கிய செய்திகள் இதோ உங்களுக்காக இந்திய விமான போக்குவரத்து சந்தையில் கடுமையான போட்டி நிலை வருகிறது விமான எரிபொருள் விலையேற்றும் மேலாண்மை செலவுகள் அதிகரிப்பு பயணிகள் வயலாக வருவாய் குறைப்பு போன்ற காரணங்களால் இந்திய விமான போக்குவரத்து நிறுவனங்கள் போதிய அளவில் வருவாய் ஈட்ட முடியாமல் கடுமையான கடன் சுமையிலும் நிதி நெருக்கடியிலும் சிக்கி தவிக்கின்றன குறிப்பாக அரசுக்கு சொந்தமான ஏர் இந்திய நிறுவனம் அறுபதாயிரம் கோடி கடன் சுமையில் தனியாருக்கு விற்பனை செய்யப்பட உள்ளது இது போன்ற சூழலில் கொரோனா பாதிப்பால் விமான நிறுவனங்களின் நிலை இன்னும் மோசமாகி உள்ளது மார்ச் மாதத்தில் ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டதால் விமான சேவை பாதிக்கப்பட்டு பெரும் வருவாய் இழப்புக்கு வழி வகுத்துள்ளது இந்த ஆண்டில் இந்திய விமான போக்குவரத்து நிறுவனங்களுக்கு நான்கு பில்லியன் டாலர் முதல் நான்கு புள்ளி ஐந்து பில்லியன் டாலர் வரையில் இழப்பு ஏற்படும் என ஆசிய பசிபிக் விமான போக்குவரத்து மையம் தெரிவித்துள்ளது இது இதுபோன்ற நெருக்கடியான சூழலை சமாளிக்க அரசின் உதவி கட்டாயம் தேவை எனவும் விமான நிறுவனத்துடன் இந்திய அரசு இணைந்து செயல்பட்டு வீழ்ச்சி பாதியிலிருந்து காப்பாற்ற வேண்டும் எனவும் ஆசிய பசிபிக் விமான போக்குவரத்து மையம் வேண்டிக் கொண்டுள்ளது மூன்றாம் கட்டத்திலிருந்து நான்காம் கட்டத்திற்கு செப்டம்பர் ஒன்று முதல் செல்லும் இந்தியா பல தளர்வுகள் அமுலுக்கு கொண்டு வரவிருந்தாலும் சர்வதேச விமான போக்குவரத்தை மட்டும் செப்டம்பர் முப்பது வரை தடை விதிக்க ஆலோசனை நடத்தி வருகிறது இருந்தாலும் வந்தே பாரத் மிஷின் திட்டம் கீழ் விமானங்கள் மற்றும் ஸ்பெஷல் விமானங்களின் போக்குவரத்து நீடிக்கும் என்று இந்திய செய்தி வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன குவைத்தில் நான்கு லட்சத்தி பத்தாயிரம் சிவில் ஐடி இதுவரை விநியோகம் செய்யப்பட்டிருக்கிறது என்று பிஏசிஐ இயக்குனர் ஜெனரல் முசேதால் அசோஷி கூறியுள்ளார் இனி வரும் நாட்களில் சிவில் ஐடி கார்டுகளுக்கு பதிலாக மொபைல் ஐடி அங்கீகரிக்கப்படவுள்ளது பிஏசிஐயின் ஊழியர்கள் முயற்சியால் காலை ஆறு மணி முதல் மாலை ஆறு மணி வரை நாற்பது நாட்கள் சிவில் ஐடி விநியோகிக்கப்பட்டதாக முசேத் அவர்கள் பாராட்டியுள்ளார் ஜெசிரா ஏர்பேஸ் டியோசிட் ஒன்றை அறிமுகப்படுத்தி உள்ளது ஒரு பயணி நடுவில் உள்ள இருக்கையும் சேர்த்து முன்பதிவு செய்யலாம் இருக்கையின் விலை வழக்கமான விலையில் நாற்பது சதவீதம் வரை தள்ளுபடி செய்துள்ளது விமான நிறுவனம் டிக்கெட்டுகளை ஜெசிரா ஏர்வேஸ் டாட் காம் ஆப் மூலமாக அல்லது டிராவல்ஸ் ஏஜென்ட் மூலமாக முன்பதிவு செய்யலாம் பயணிகள் பாதுகாப்பாக பறப்பதை உறுதி செய்ய ஜெசிரா ஏர்வேஸ் தனது விமானம் மற்றும் டெர்மினல் ஃபைவ் ஆகியவற்றின் பாதுகாப்பு மற்றும் முன் எச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துள்ளன பயணிகள் ஆன்லைனில் செக்இன் செய்து தங்கள் போர்டிங் பாஸை ஜெசிரா ஆப் வாயிலாக பதிவிறக்கம் செய்ய வேண்டும் அல்லது வலைத்தளத்தில் இருந்து அச்சிட வேண்டும் மேலும் மாஸ்க் கிளவுஸ் அணிவது சமூக இடைவெளி கடைபிடிப்பது போன்ற முக்கிய செயல்பாட்டுகளை பயணிகளிடம் அறிவுறுத்தி வருகிறது அல் ஜெசிரா விமான நிறுவனம் இரண்டாயிரத்தி பதிமூன்றில் மரண தண்டனை நிறைவேற்றப்பட்டு இந்திய தூதரகத்தின் தலையீட்டினால் ஆயுள் தண்டனையாக மாற்றப்பட்டு பத்து வருடங்களுக்கு மேலாக சிறை தண்டனை அனுபவித்து வந்த இரண்டு இந்தியர்கள் விடுதலை செய்யப்பட்டனர் தமிழ்நாட்டைச் சேர்ந்த சுரேஷ் சண்முகசந்திரம் மற்றும் காளிதாஸ் ஆகியோர் விடுதலை செய்யப்பட்டு இந்தியா அனுப்பி வைக்கப்பட்டனர் கடந்த வாரம் ஒரு மனிதா விமான அடிப்படையில் குவைத் அரசாங்கம் மன்னித்து நூறு நீண்ட கால கைதிகளை விடுவித்தது இதில் இந்த இரண்டு இந்தியர்களும் அடங்குவர் இந்திய தூதரகத்துடன் பிரச்சினையை எடுத்து சென்று சமூக ஆர்வலர் திருமதி அவர்கள் மற்றும் குவைத் அரசாங்கத்துடன் நெருக்கமாக பணியாற்றிய தூதரகத்தின் சமூக நல செயலாளர் திரு பி பி நாராயணன் அவர்களின் முயற்சி மிகவும் பாராட்டக்குரியது குவைத்தில் ஊரடங்கு உத்தரவு நீக்கப்பட்ட முதல் வாரத்தில் வேலை நிறுத்தத்தை மாற்ற வேண்டாம் என்று அரசாங்கம் முடிவெடுத்துள்ளது கூட்டுறவு சங்கங்கள் இருபத்தி நான்கு மணி நேரம் திறந்திருக்கும் ஷாப்பிங் மால் காலை ஒன்பது மணி முதல் இரவு பத்து மணி வரை சலூன்கள் காலை ஒன்பது மணி முதல் இரவு பதினொன்று வரை உணவு மற்றும் கஃபே காலை ஐந்து மணி முதல் இரவு பதினொன்று வரை சலவை காலை ஏழு மணி முதல் இரவு பதினொன்று வரை செயல்படும் மால்கள் மற்றும் பல்பொருள் அங்காடிகள் போன்ற பொது இடங்களில் அல்லாது தனியார் திருமணங்கள் மற்றும் இறுதி சடங்குகள் போன்ற பெரிய கூட்டங்கள் எதுவும் நடைபெறாமல் இருக்க உள்துறை அமைச்சகம் தொடர்ந்து சுகாதார அமைச்சகத்துடன் இணைந்து செயல்படும் இப்போதைக்கு திருமணங்கள் கட்சிகள் மற்றும் இறுதி சடங்குகள் போன்ற எந்த ஒரு பெரிய நிகழ்ச்சியும் நடத்த குவைத் அரசாங்கம் தடை விதித்துள்ளது தேசிய சட்டமன்றத்தில் குறிப்பிடப்பட்ட ஒரு அரசாங்க புள்ளி விவரம் உயர்நிலை பள்ளி டிப்ளோமாக்கள் மற்றும் அதற்கும் குறைவாக படித்துள்ள வெளிநாட்டில் உள்ள தொழிலாளர்களின் எண்ணிக்கை வீட்டு தொழிலாளர்களை கணக்கிடாமல் சுமார் ஒன்றரை மில்லியன் எட்டியுள்ளது முதன்மை சான்றிதழ் கொண்ட ஒரு லட்சத்தி பதினான்காயிரம் தொழிலாளர்களுடன் ஒப்பிடும்போது சராசரி சான்றிதழ் கொண்ட தொழிலாளர்களின் எண்ணிக்கை சுமார் ஒன்பது லட்சம் ஆகும் இரண்டாயிரத்தி பத்தொம்போதாம் ஆண்டு இறுதியில் ஒரு பல்கலைக்கழக பட்டம் பெற்றவர்கள் சுமார் இரண்டு லட்சத்தி பனிரெண்டாயிரம் தொழிலாளர்கள் அதே சமயம் பனிரெண்டாயிரம் தொழிலாளர்கள் முதுகலை கலை பட்டம் பெற்றவர்கள் இன்றைய கொரோனா வைரஸ் நிலவரம் புதிதாக பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை நானூற்றி பனிரெண்டு சிகிச்சையில் உள்ள எண்ணிக்கை ஏழாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி ஆறு குணமடைந்தோரின் எண்ணிக்கை ஆறுநூற்றி ஐம்பத்தி ஏழு இறந்தோரின் எண்ணிக்கை இரண்டு ஓகே விவர்ஸ் தற்சமயம் கிடைத்த செய்திகளை உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிட்ட ரொம்ப முக்கியமான ஒரு செய்தி பார்த்தீங்கன்னா ஏர் இந்தியா நிறுவனம் அறுபதாயிரம் கோடி கடலில் இருக்குது தனியார் கைக்கு மாறப்போகுது இந்த செய்தி ரொம்ப ஒரு வருத்தத்தை கொடுக்குது அதாவது குவைத்தி நடைபெற்ற வளைகுடா போல் இந்த ஏர் இந்தியா நிறுவனம் உடைய பங்கு வந்து அலாதியானது இந்தியர்களை மீட்டு கொண்டு வந்த பெரும் பங்கு ஏர் இந்தியா நிறுவனம் இதை பற்றி பேசிட்டு போனால் நிறையாவே பேசலாம் ஆனால் இப்போ அது கடலில் இருக்குது தனியார் கைக்கு மாறப்போகுதுன்றது பயங்கர ஷாக்கிங்காக பிடிச்சிருந்தாலும் ஒரு செய்தி இல்லைங்களா ஓகே விவாஸ் எப்பவுமே நான் சொல்கிறது தான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கமெண்ட் பாக்ஸை எப்போவுமே இன்ஃபர்மேட்டாக வைத்துக்கொள்ளலாம் ஓகே டேக் கேர் பை ஃப்ரம் ஷுபா